ஆச்சாரியரே, மகாராஜா என்று என்ன செய்தார் என்று தெரியுமா? உயிருடன் ஒருவரை மண்ணுக்குள் புதைத்து கொன்று விட்டார். தன்னுடைய பயிருக்கான சரியான விலையை நிர்ணயிங்கள் என்று கேட்டார். அதுவும் நியாயத்தோடுதான் கேட்டார். இனி அவர் குடும்பம் என்னவாகுமோ என்று தெரியவில்லை. வயதான தாயும் ஒன்றும் அறியாத அவருடைய குழந்தைகளும் இப்பொழுது அந்த குடும்பத்தின் வாழ்வே மொத்தமாக பறிபோகிவிட்டது. அவருடைய மகனை காப்பாற்றுமாறு அவர் தாயினிடம் கேட்டார். ஆனால் என்னால் அது முடியவில்லை. இதே போலத்தான் அன்று மகாராஜா தனானந்தன் என் கண்களுக்கு முன்பாகவே பிப்ளிவான் அரசகுமாரனை கொன்ற வகையில் என்னவாயிற்று? ஆச்சாரியரே, ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? பெரிய பெரிய விஷயங்களை பேசுவீர்கள். நாட்டினுடைய அன்பு, உண்மையான பாரதம், எதிரித்தனம், அந்த விவசாயியை பற்றிய விஷயம் தெரிந்தும் உங்கள் மனதில் விரோதம் எழவில்லை இல்லையா? ஆச்சாரியரே, மிகவும் விசித்திரமாக இருக்கிறீர்கள். இந்த இருட்டில் கூட உங்களால் எழுத முடிகிறதா? ஏனென்றால் இருள் என்பது நமது கண்களுக்கான பார்வைக்கு மட்டும்தான், நமது எண்ணங்களின் பார்வை மறைவதில்லை. ஆகவேதான் என்னால் இருளில் கூட எழுத இயலும். ஆனால் உன்னிடம் இப்போது இருளில் காணும் திறனில்லை. அதனால் என்ன, பரவாயில்லை, நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். நேராக 5 அடி நடந்து போ. உன்னுடைய உணவும் கம்பளமும் அங்கே இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து செல். எனக்கு பசிக்கிறது. ஐயோ, என் மகன் பசிக்கிறது என்கிறானே, இவனுக்கு சாப்பாடு கொடுக்க முடியவில்லையே. யாரும் பசியுடன் இருக்க வேண்டாம் தாயி. நீயா? என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுடைய மகனை என்னால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. எந்த லட்சியத்தை மனதில் வைத்துக் கொண்டு நான் சந்திரகுப்தனை தனானந்தனின் அரண்மனைக்கு அனுப்பினேனோ, இன்று முதல் நாளிலிருந்தே அதன் பாதிப்பு எனக்கு தெரிகிறது. இன்னும் சில நாட்களுக்கு அந்த அரண்மனையில் இருந்தால் அதன் பிறகு சந்திரகுப்தன் தானாகவே புரிந்து கொள்வான். இவர்களைப் போல பல தாய்மார்களின் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு அவன் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பது. இந்த தேசத்தின் எண்ணிலடங்கா தாய்மார்களின் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு முன்பு அவன் பாரத தாயின் எதிர்காலத்தை காப்பாற்றியாக வேண்டும். தாய்மார்களை பாதுகாப்பதற்கு முன்பு அவன் இந்த தாய் நாட்டை காப்பாற்றியே ஆக வேண்டும்.